ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓஹோ சமையல். இன்றைக்கி நம்ம ப்ளூபெரி மில்க்ஷேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்டியான, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடி நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இந்த மில்க்ஷேக் செய்கிறதுக்காக நான் அரை கப் அளவுக்கு ப்ளூபெரி எடுத்திருக்கேன், ஒரு டம்ளர் அளவுக்கு காய்ச்சின பால் எடுத்திருக்கேன், சர்க்கரை தேவையான அளவு, ரெண்டு பேரிச்சம்பழத்தை கொட்டையை நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன், அஞ்சு ப்ளூபெரி வந்து கடைசியில் டெக்கரேஷனுக்காக எடுத்து வச்சுருக்கேன், ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இந்த பொருட்கள் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி மில்க்ஷேக் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு ப்ளூபெரி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வாழைப்பழத்தை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பேரிச்சம்பழம் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை நம்மளோட டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வாழைப்பழத்துலேயே ஸ்வீட்னஸ் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்த பொருளை நம்ம தண்ணி பால் எதுவும் சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பால் சேர்த்து இதையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பால்லாம் சேர்த்து நல்லா அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிளாஸ்க்கு நம்ம மாத்திடலாம். பாருங்க, நம்மளோட மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்பவே கலர்ஃபுல்லாக, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவும் ஹெல்த்தியானதும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இது வரைக்கும் லைக் பண்ணாதவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.